Shiradinath Sadguru Shri Sai Baba Ki Jai. Om Sai Ram, Sai Mahima TV நேயர்களுக்கு வணக்கம். மலேசியாவை சேர்ந்த சாய் பக்தருக்கு தனது உதியின் மூலம் அறுவை சிகிச்சை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி குணப்படுத்தி கொடுத்த பாபா. பாபாவின் உதியினால் நடந்த ஒரு மாபெரும் அற்புதம். மருத்துவ பரிசோதனை ஆதாரத்துடன் நமது சாய்பாபாவின் லீலைகளை காணுங்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாபாவுடைய அற்புதத்தின் தலைப்பு. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பக்தர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அதாவது என்னன்னா, இந்த சாயிலில பதிவு எல்லாமே பக்தர்களுடைய அனுமதியோடு தான், ஆதாரத்தோடு தான் நம்ம கொடுக்குறோம். உண்மைக்கு புறம்பான எந்த தகவலையும் நாங்கள் கொடுக்கலை. அப்படின்ட்டும் பாபா அவருடைய பக்தர்களுக்கு செய்கிற அற்புதத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றத பக்தர்கள்கிட்ட தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த பாபாவுடைய லீலைக்குள்ளே போகலாமா? இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சமீபத்தில் போன செப்டம்பர் மாதத்தில் நடந்தது. திரு ராஜ்குமார் அப்படின்றவர் மலேசியாவில் வியாபாரம் செஞ்சிட்ருக்காரு. அவர் தன்னுடைய வியாபார விஷயமாக சென்னை வந்திருந்தார். அப்போது அவருக்கு சிறுநீரில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதா அவருடைய அம்மா கிட்ட தெரிவித்தார். இதை கேட்ட அவங்களுடைய அம்மா ஒரு டாக்டரை சந்திக்குமாறு சொல்லியிருக்காங்க. ராஜ்குமார் அவர்கள் டாக்டரை சந்தித்தப்போ அவருக்கு சிறுநீரில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்ன மாதிரியே முதல்ல யூரின் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி. அப்போது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் சிறுநீரில் நிறைய ரத்தம் இருக்கிறதா தெரிய வந்தது. அதோட பாக்டீரியாவும் பஸ்ஸல்ஸ் இருக்கிறதா தெரிய வந்தது. அதுக்கப்புறமா ராஜ்குமார் அவர்கள் ஸ்கேன் மற்றும் ஃபுல் பாடி செக்கப் வந்துட்டு டாக்டர் செய்ய சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு ராஜ்குமார் அவர்கள் இந்த ஃபுல் பாடி செக்கப் செஞ்சுருக்காரு. அப்போது அவருடைய இசிஜி ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் அவருடைய இதயத்தில் பிரச்சனை இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு பேஸ் மேக்கர் பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜ்குமார் ரொம்பவும் மனமுடிஞ்சு போனார். என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்தார். இதை பற்றி அவருடைய அம்மா கிட்ட தெரிவிக்க வேணாம் அப்படின்ட்டும் அதை மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவரால் அப்படி செய்ய முடியலை. தனக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்கிறதா டாக்டர் அவர்கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை தன்னுடைய அம்மா கிட்ட சொன்னார். அதோட டாக்டர் இப்போது அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட் எல்லாத்தையும் உடனடியாக எடுக்குமாறு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை பற்றியும் அவருடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் டெஸ்ட் எடுக்கிற போது கிளினிக்கு போகிறார் இல்லையா, அந்த தருணத்தில் அவருடைய அம்மாவுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி நான் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறார். இந்த தகவலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவங்க ராஜ்குமாருக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் இப்படி அவருக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடியாக பாபா கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. என்னன்னு வேண்டிக்கிறாங்க அப்படின்னா, ராஜ்குமார் அவருடைய உடலில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு கொடுக்கும்படியும், இந்த விஷயத்தை எல்லாம் கேட்கிற சக்தி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காண்பிக்குமாறு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க. அந்த குடும்பத்தினர் முதல்லையே ஷீரடிக்கு வரதா இருந்தது. அதனால் அப்படி வரும்போது நோய்களை தீர்க்கிற மகாலட்சுமி கோவிலில் அன்னதானம் வழங்குறதா அவங்களுடைய அம்மா பாபா கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இதை பற்றி அவங்களுடைய அம்மா நம்முடைய ஸ்தாபகருக்கு கால் செஞ்சு தெரிவித்தாங்க. அப்போது ராஜ்குமார் அவருடைய பேரில் தேங்காய் பிரார்த்தனை வைக்கப்பட்டது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே நம்முடைய ஸ்தாபகர் என்ன சொன்னார் அப்படின்னா, ராஜ்குமார் அவங்க உதியை வந்துட்டு தண்ணியில் கலந்து எடுத்துக்கும்படி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ டெஸ்ட்டுக்கு போகிறார் இல்லையா, அந்த தருணத்தில் தவறாமல் உதியை வந்துட்டு தண்ணீரில் போட்டு எடுத்துக்கும்படி சொல்லியிருக்காரு. ராஜ்குமார் அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. முதல் யூரின் டெஸ்ட் செஞ்சதுக்கப்புறமா 3 நாட்கள் மருந்து வந்து கொடுக்கப்பட்டது. பேஸ் மேக்கர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால, இது பெரிய ஆப்ரேஷனாக இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு முறை டெஸ்ட் வந்துட்டு எடுக்கப்பட்டது. டெஸ்ட் எடுத்து 1-2 மணி நேரம் கழித்து ராஜ்குமார் அவங்களுடைய அம்மாவை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராஜ்குமார் அவருடைய இசிஜி ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் அவருக்கு பேஸ் மேக்கர் வைக்க வேணாம் அப்படின்ட்டும், அவர் 200% நல்லா இருக்கிறதா டாக்டர் அவர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ராஜ்குமார் எடுத்தது இந்த இதய சம்பந்தப்பட்ட டெஸ்ட் ரிப்போர்ட் தான். அதாவது முதல் டெஸ்ட் செப்டம்பர் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, அதுவும் பாருங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு 10 மணிக்கு எடுக்கப்பட்டது. அதே தினம் மறுபடியும் ஒரு டெஸ்ட்
12 மணிக்கு எடுக்கப்பட்டது. முதல் டெஸ்ட் செய்கிறப்போ இதயத்தில் பேஸ் மேக்கர் வைக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது டெஸ்ட் எடுக்கிறப்போ 200% இதயம் நல்லா செயல்பட்டதை சொல்லியிருக்காரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ராஜ்குமார் அவங்களுடைய அம்மா பாபா கிட்ட கண்ணீர் மல்க பிரார்த்தனை வச்சு ஷீரடியில் வரும்போது அன்னதானம் கொடுக்கறத வேண்டிக்கிட்டாங்க. அந்த பிரார்த்தனையை கேட்ட பாபா ராஜ்குமார் அவங்களுடைய ரெண்டாவது டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஒரு மாபெரும் அற்புதத்தை வந்து செஞ்சு கொடுத்தாரு. இப்போது அவருக்கு இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு இல்லையா. ஆனால் யூரின்ல அதிகப்படியான இன்ஃபெக்ஷன் இருந்ததை முதல் ரிப்போர்ட் காமிச்சது. அதே செப்டம்பர் 27 அன்னைக்கு மறுபடியும் ஒரு முறை யூரின் டெஸ்ட் வந்துட்டு செஞ்சார் ராஜ்குமார். அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அவர் ரொம்பவும் ஆச்சரியமடைஞ்சார். ஏன் அப்படின்னா அதில் முதல் ரிப்போர்ட்டில் இருந்ததை மாதிரி எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் கிடையாது. பஸ்ஸல்ஸ் ஆகட்டும் பாக்டீரியா ஆகட்டும் எதுவுமே இல்லை. யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட் நல்லபடியாக வந்துடுச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 28 அன்னைக்கு அப்டோமினல் ஸ்கேன் வந்துட்டு மறுபடியும் ஒரு முறை வந்து செய்யப்பட்டது. முதல்ல எடுத்த ரிப்போர்ட்டின்படி அவருக்கு கிட்னியில் 19.5 சென்டிமீட்டர் ஸ்டோன் வந்து இருந்தது. அந்த ஸ்டோன் இரண்டாவது ரிப்போர்ட்டில் 8.5 மில்லிமீட்டராக கரைஞ்சி இருந்தது. எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்கள். அவருடைய அம்மா பிரார்த்தனையின் போது எப்படியாவது அந்த கல்லை கரைச்சி சிறுநீரில் வந்து வெளியேற்றி கொடுக்குமாறு பாபா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அவங்க வச்ச கோரிக்கையை பாபா நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. மீதி இருக்கிற அந்த ஸ்டோனையும் பாபா கரைச்சி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க. இவ்வளவு மாற்றங்களை பாபா ராஜ்குமார் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. 1 வாரத்துக்கு குறைவாக நடந்த பாபாவுடைய அற்புதம் தான் இது. முதல்ல எடுத்த டெஸ்ட்டுக்கும் ரெண்டாவது எடுத்த டெஸ்ட்டுக்கும் எவ்வளவு எவ்வளவு மாற்றங்கள். இது எல்லாம் பாபாவுடைய உதியின் மூலமாகவும் அவர்கிட்ட வைக்கப்பட்ட பிரார்த்தனையின் மூலமாகவும் நடந்த அற்புதங்கள். இதில் இருந்து பாபா எப்படி அவருடைய பக்தர்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கிறார் அப்படின்றது நமக்கு புரியுது. ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாற்ற பாபா எடுத்துக்கிட்ட நேரம் 1 வாரம். அந்த 1 வாரத்தில் அந்த குடும்பத்தினர் பட்ட அவஸ்தையும் கஷ்டங்களும் எத்தனை எத்தனையோ இல்லையா. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் மல்க அந்த குடும்பத்தினர் பாபா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுருப்பாங்க. அந்த உண்மையான பக்திக்கு பாபா ஒரு மிகப்பெரிய லீலையை ராஜ்குமார் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. இது எல்லாம் அந்த குடும்பத்தினர் பாபா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் பொறுமையும் தான் காரணம். அதே நம்பிக்கையும் பொறுமையும் தான் நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா நமக்கு சொல்லி கொடுக்கறது. இப்போது இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பாபா காலத்தில் வாழ்ந்த மகாபக்தரான டாக்டர் பிள்ளை அப்படின்றவருக்கு காலில் நரம்பு சிலந்தி நோய் இருந்தது சரியா. அவரே ஒரு மருத்துவர், ஆனாலும் அவருடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அவருக்கு கிடைக்கல. அந்த வலியை அனுபவிக்கிறது அப்படின்றது இறப்பதற்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிள்ளை நினச்சாரு. அவருடைய இந்த வலி சம்பந்தமாக தீக்ஷித்தை பாபா கிட்ட பேச சொல்லி அனுப்புனார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வலியை இப்போவே பாபா நிறுத்தும்படியும் தன்னுடைய கர்மாவை அடுத்த 10 பிறப்புகளுக்கும் மாற்றும்படியும் கேட்குமாறு சொல்லி அனுப்புனார் டாக்டர் பிள்ளை. இந்த விஷயத்தை தீக்ஷித் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட பாபா ஒரு முக்கியமான விஷயத்தை டாக்டர் பிள்ளைக்கிட்ட சொல்லுமாறு கேட்டுக்கிட்டாரு. அதாவது டாக்டர் பிள்ளைய பயப்படாது இருக்கும்படியும் ஏன் அவர் 10 ஜென்மங்களுக்கு கஷ்டப்படணும், 10 நாட்களில் அவர் தொல்லைகளையும் ஊழ்வினைகளையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு இகபர சுகங்களை கொடுக்கறதுக்கு நான் இருக்கும்போது அவர் ஏன் இறப்பதற்கு வந்துட்டு வேண்டிக்கணும் அப்படின்னு பாபா கேட்டார். யார் முதுகலையாவது டாக்டர் பிள்ளையை ஏற்றுக்கிட்டு துவாரகா மாய்க்கு வரும்படி சொன்னார். நாம் அதற்கான வேலையை செஞ்சு டாக்டர் பிள்ளையோடைய தொல்லைகளெல்லாம் அடியோடு கலைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு பாபா சொன்னார். பாபா சொன்ன மாதிரியே டாக்டர் பிள்ளைய வந்துட்டு துவாரகா மாய்க்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ பாபா அவர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா அல்லாவே உன்னுடைய வலியை வந்துட்டு நீக்குவார், அவர் காப்பவர், அவரையே எப்பவும் வந்துட்டு நினச்சிக்கோ, அவர் உன்னை வந்து கவனிச்சுப்பார் அப்படின்னாரு. இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும், அதுக்கப்புறமா நீ வந்து குணமடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு பாபா டாக்டர் பிள்ளைக்கிட்ட சொன்னார். பாபா சொன்ன மாதிரியே வந்துட்டு நடந்தது. டாக்டர் பிள்ளையோடைய காலை தவறுதலாக மகாபக்தரான அப்துல் பாபா மெதிச்சிடுவார். அவருடைய காலில் இருந்து 7 சிலந்தி புழுக்கள் வெளியே வந்துச்சு.
பாபா அப்துல் பாபாவை தான் தன்னுடைய காக்கை அப்படின்னு சொன்னார். ஆக 10 ஜென்மங்கள் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் சொல்லும்போது, ஏன் 10 ஜென்மங்கள், 10 நாட்கள் போதும், நான் சரி செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார் நம்முடைய பாபா. அவருக்கு எல்லா பக்தர்களுடைய வலியும் வேதனையும் பிரச்சனைகளும் நல்லாவே தெரியும். பாபா பக்தர்கள்கிட்ட அவங்களுடைய கர்மாக்களை கழிக்கிறதுக்காக தட்சிணை கேட்பார். அதே மாதிரி பாபாவுக்கு தட்சிணையாக ராஜ்குமார் அவங்களுடைய அம்மா ஷீரடியில் அன்னதானம் செய்கிறதா வேண்டிக்கிட்டாங்க. பாபா கிட்ட நாம் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வச்சாலோ இல்லை வாக்குறுதி கொடுத்தாலோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும். அதுதான் பாபா வந்துட்டு எதிர்பார்ப்பார். பாபா கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் மறந்துட்டோம் அப்படின்னா, எப்படியாவது எந்த ரூபத்திலையாவது யார் மூலமாவது நம்மக்கிட்டேருந்து அந்த தட்சிணையை வந்துட்டு பாபா வாங்கிடுவார். இதுக்கு சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சாந்தாராம் பல்வந்த் நாச்சினே அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய மகாபக்தர், அவருடைய நண்பர் சம்மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தேங்காயும் 2 அணாவுக்கு இனிப்புகளை வந்து பாபாவுக்கு வாங்கி கொடுக்கும்படி இந்த சாந்தாராம் கிட்ட கொடுப்பார். சாந்தாராம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேங்காவை ஞாபகமாக பாபா கிட்ட கொடுத்துட்டு இந்த 2 அணாவையும் இனிப்புகளையும் கொடுக்க மறந்துடுவார். சாந்தாராம் ஷீரடி விட்டு கிளம்பும்போது பாபா கிட்ட அனுமதி கேட்பார். அப்போது பாபா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரை சித்தாலி வழியாக போக சொல்வார். அதுக்கப்புறமா எவ்வளவு ஞாபகமாக கேட்கிறார் பாருங்க, நீ ஏன் அந்த 7 பிராமணனுடைய 2 அணாவை வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டார். உடனே சாந்தாராம் அந்த 2 அணா ஞாபகத்துக்கு வந்து அதை பாபா கிட்ட எடுத்து கொடுத்தார். பாபா அதை வாங்கிக்கிட்டு, நீ எந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாலும் ஒன்று அதை சரியாக செய், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எந்த பொறுப்பையும் ஏற்றுக்காத அப்படின்னு சொன்னார். இந்த பாபாவுடைய ஒரு வார்த்தை போதும். அவர் சொன்னது சாந்தாராமுக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கும் அது பொருந்தும். பாபாவை சதா சர்வகாலமும் நினச்சி நாம் பிரார்த்திக்கும்போது எப்படி அவர் நமக்கு கடன்பட்டவராக இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறாரோ, அதே மாதிரி பக்தர்களாகிய நாமும் பாபாவுக்கு கடன்பட்டிருக்கோம். அதனால் குருவுடைய சொல்ல கேட்டு நடந்து அவருடைய சிறந்த பக்தரை வாழ்வோம். மீண்டும் மற்றொரு சாய்லீலா பதிவில் சந்திப்போம். சர்வம் சாய்மயம். நன்றி. ஜெய் சாய்ராம். Me.